எங்கிட்ட கேக்குற கேட்டது உங்ககிட்ட இல்ல என்கிட்ட கேட்டதனால் என்ன நடக்கிறது என்பதை நான் சொல்லி ஆகணும் உமை யக்துமஹா ஃபின்னஹு ஆதிமுன் கல்பு என்கிறான் அல்லாஹ் யார் அதை ஒரு ஹக்கை பார்த்ததற்கு பிறகு ஒரு நிலை பார்த்ததற்கு பிறகு அதை மறைக்கிறாரோ ஒரு துல்மை பார்த்ததற்கு பிறகு அது துல்மை என்று உரியவரிடத்தில் போய் சொல்லவில்லையோ ஆதிமுன் கல்புஹு ஃபின்னஹு ஆதிமுன் கல்பு அவருடைய கல்பு பாவம் செய்ததாக அல்லாஹ் சொல்றான் அவர் பாவி என்கிறார் அப்ப என்ன பாவியாக்க போறியாப்பா நான் அதெல்லாம் முடியாது எனக்கு அவங்க நெருக்கமானவங்க வருதுங்க நான் சொல்லாம இருக்க முடியுமா இப்படிலாம் சொல்லி ஆகணும் நெருக்கமான இடத்துல நாம சொல்லி ஆகணும் அவர்களுடைய எந்த தயவையும் நாம் எதிர்பார்க்கவில்லை அன்பை மாத்திரம் நம்ம எதிர்பார்க்கிறோம் அன்போடு பண்போடு இருக்கணும் எதற்காக இந்த அன்பும் கூட அவர்கள் நியாயமான நேர்மையான ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் அதற்கு பிறகு கூட அந்த அமீர் என்ன செய்தார்ங்கடா உமர் இப்னு ஹுபைரா அவங்க என்ன செய்ய கோபப்படல நீதியும் நியாயத்தையும் எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் முகமது இப்னு சீரின் என்பது அவர்களுக்கு தெரியும் அவங்க அணியப்படுத்தி என்ன செய்யறாங்க 3000 தங்க காசுகள் இருக்கக்கூடிய ஒரு பையன் கொடுக்கறாங்க அப்ப அவங்க சொன்னாங்க இந்த பையன் எனக்கு தேவையில்லை அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான் ரிஸ்கை தந்திருக்கிறான் எனக்கு இது தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்த போது அவங்களுடைய சகோதரமான சொன்னாங்க அவங்க அன்பளிப்பா தானே தர்றாங்க மாயமுனாவுக்கு அந்த தக்குபல ஹிபத் அல் அமீர் அமீரனுடைய ஒரு ஹலீஃபா இல்ல நான் ஹலீஃபா என்று சொல்லி வந்தேன் அவங்க கவர்னர் அந்த கவர்னரினுடைய அந்த அன்பளிப்பை நீங்க பெறுவதில் என்ன தயக்கம் உங்களுக்கு என்று சொன்ன போது அவர் வந்து என்ன நல்லவராக கருதிதான் அவருக்கு என்ன செய்யறாரு எனக்கு அன்பளிப்பு தர்றார் என்ன ஒரு சங்கையானவராக கருதி ஒரு மேன்மையானவராக கருதி எனக்கு என்ன செய்கிறார் எனக்காக அவர் இந்த அன்பளிப்பை தருகிறார் அப்ப என்னை என்னை உயர்வாக கருதி தரும் பொழுது அந்த அன்பளிப்பை நான் திருப்பி தான் கொடுக்கணும் வேணாம் தான் சொல்லணும் அந்த அன்பளிப்பை பெறுவதற்கு தகுதி இல்லாதவனாக நான் இருந்தால் அதை பெறுவது எனக்கு கூடாம போயிடும் எனவே ரெண்டு வகையிலும் நான் திருப்பியது சரி என்று அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் ஆக ஆட்சியாளர்களினுடைய கையில இருக்கக்கூடியவைகளை எல்லாம் இங்க எதிர்பார்க்க இல்லை மக்களிடத்தில் இருப்பவர்களை எதிர்பார்க்க இல்லை மக்களினுடைய புகழாரத்தையும் என்ன செய்யல எதிர்பார்க்க இல்லை மாறாக அல்லாஹ்வையும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அந்த இருவரும் காட்டிய போதனையின் வழியின் பிரகாரம் வாழ வேண்டும் என்று நாடியவர்கள் தான் செய்தான் முஹம்மது பின் சீரின் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இவர்களுடைய சிதுக்கு சபரு இதெல்லாம் உலகளாவிய பிரசித்தமாக இருந்தது ரொம்ப உண்மையிலே பேணக்கூடியவர்களாக இருந்தாங்க ஒரு தடவை என்ன செஞ்சான் கேட்டா 40,000 திருகம் கொடுத்து அவங்க நிறைய எண்ணெய் பீப்பாய்களே வாங்குறாங்க எண்ணெய் பீப்பாய்களை வாங்குறாங்க அப்படி வாங்கிட்டு வந்து கடையில கொண்டு வந்து வச்சு திறந்து பாக்குறாங்க ஒரு முதலாவது ஒரு திறக்கிறாங்க திறந்து அதுக்குள்ள ஒரு எலி செத்து கிடக்கு அந்த பீப்பாய்க்குள்ள எலி செத்து கிடக்கு ஒரு பீப்பாவில இப்ப இவங்க யோசிக்கிறாங்க என்னடா இது இப்ப எலி செத்து கிடக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசித்து கடைசியில் தன்னுடைய பணியாளருக்கு சொன்னாங்க இந்த நான் இந்த பீப்பாய்கள் இருக்கக்கூடிய எல்லா எண்ணெயும் கீழே கொண்டு போய் கொட்டிருங்கட்டான் 40,000 திருகத்துக்குரியது ஒரு பீப்பால கிடக்குது மத்த பீப்பால எல்லாம் எலி இல்ல ஒரே ஒரு பீப்பால தான் இருக்கு கொண்டு கொட்டிட சொன்னாங்க அப்ப அவங்க கேட்டாங்க இது எதுக்கு இப்படி கொட்டணும் ஒன்னே உள்ள கிடக்குது வேண்டுமானா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஒன்னதுக்கு நீங்க கொட்டலாம் அல்லது அவன்கிட்ட திருப்பியே கொடுத்துடலாமே எதுக்கு நீங்க இப்படி செய்யறீங்கன்னு சொல்லும்போது அவன் சொல்றாங்க இது ஒரே ஆலையில் தயாரானது எண்ணெய் ஒரு ஆலையில் இது எப்போ விழுந்தது எல்லாம் தயாராகி முடிஞ்சதுக்கு பிறகு பீப்பால அடைச்சதுக்கு பிறகு விழுந்துதான் அல்லது நேரத்தோட விழுந்து அது போகும்போது அந்த எண்ணெயை ஊத்தும் போது இதும் சேர்ந்து எலியும் சேர்ந்து விழுந்திருக்காங்கிறது நமக்கு தெரியாது நேரத்தோடையே அது விழுந்திருந்தால் எல்லா எண்ணெயும் ஹராமா போச்சு நம்ம அதை சாப்பிடக்கூடாது ஆகவே அது நோயையும் ஏற்படுத்தும் சரி பரவாயில்ல இது வாங்கினவன்ட்டே திருப்பி கொடுக்கணும் அப்படிதான் நினைப்போம் ஏய் வேணாப்பா நீங்க எடுத்துக்கப்பான்னு திருப்பி கொடுப்போம் கொடுத்தா அவன் எளியத்துக்கு தூரப்பட்டு இதை வித்தா என்ன செய்யறது மக்களுக்கு பெரிய சங்கடம் ஏற்பட்டு போய்விடும் இல்லையா எனவே அந்த அடிப்படையிலையும் இரண்டையுமே கருதி தான் நான் என்ன செய்தேன் இதை தூக்கி நான் தூர வீசினேன் அப்படின்னாங்க ஒரு பெரிய நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டது 40,000 திருகத்தை ஈடுகட்ட முடியாத நிலை ஏற்பட்டு கடைசி அவங்க கடனாளியா போயிட்டாங்க அந்த கடன் அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான் கஷ்டப்பட்டு கடைசியில பார்த்தா அவங்களால கடன் அடைக்க முடியல யார்கிட்டையும் போய் எதையும் கேட்கக்கூடிய நபரும் இல்ல கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா இந்த கடன் கொடுத்தவர் கேச கொண்டு போயிட்டார் கேச கொண்டு அமீர்கிட்ட கேச கொண்டு போன உடனே இவங்க சொன்னா நான் கடன் வாங்கினது உண்மைதான் அந்த கேச கொடுக்க முடியல அப்படின்னா உங்களை சிறையில் அடைச்சுதான் ஆகணும்னு சொல்லி சிறையில் தூக்கி போட்டாச்சு முகமது பின் சீரின் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் பல காலங்கள் அந்த சிறைக்குள்ளேயே என்ன செஞ்சாங்க இருந்தாங்க ஒரு கட்டத்துல இவங்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் என்று பார்த்து சிறை காவலாளி இருப்பார்ல அவர் சொல்றார் அவர் சரி நீங்க ஒரு பெரிய மனிதரா இருக்கிறீங்க உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப இரக்கமா இருக்கு
நான் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன், உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப தூய்மையும் நேர்மையும் நிறைந்ததாக இருக்கிறது என்ற அடிப்படையில ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாமா? என்ன சொல்லுங்க. நீங்க வேண்டுமானா இரவு நேரத்தில் உங்களுடைய வீட்டுக்கு நீங்க போயிடுங்க, அல்ல சுபுகில் தொழுதுட்டுங்க வந்துடுங்க, உங்களுடைய குடும்பத்தோட நீங்க சந்தோஷமாகிறீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய உத்தரவாதமாக இருக்கிறேன், இரவு நேரத்தில் நான் என்ன பாத்துக்கிறேன், யாரும் வந்து கேட்டால் நான் எப்படி சமாளிச்சுக்கிடுவேன். ஆகவே இரவு நேரத்தில் நீங்கள் போய்விட்டு நீங்கள் வாருங்கள் என்று சொன்ன போது அவங்க சொன்னாங்க, அப்படி செய்வது உன்னுடைய அமீருக்கு, உன்னுடைய கவர்னருக்கு நீ துரோகம் செய்வது இல்லையா, அது உன்னுடைய சட்டத்துக்கு மாற்றம் இல்லையா, அப்படியும் நீ செய்யக்கூடாது, நான் அப்படி லாகுருஜ் நான் போக மாட்டேன் என்று உறுதியா நின்றாங்க. இந்த நிலையிலே சீனா இவர்களுடைய வாப்பாவினுடைய எஜமானனாக இருந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி. அந்த கடைசி பகுதி வந்த போது அவங்க சொன்னாங்க, என்ன குளிப்பாட்டி எனக்கு கவனிட்டு தொலை வைக்கிறது, முகமது இப்னு சீரின் தான், என் பேர பிள்ளைதான் என்ன செய்யணும், பேர பிள்ளைன்னா அடிமையினுடைய பிள்ளை, அவங்க தான் செய்யணும்னு சொன்னதும் அதே மாதிரி அவங்க ஒஃபாத் ஆயிட்டாங்க. இந்த தகவல் வந்து சொல்லப்பட்டது அங்க அமீருக்கு சொல்லப்பட்டது, அமீரும் உத்தரவு கொடுத்தாங்க சரி அனுப்புங்கன்னு சொல்லி. அந்த செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்ட போது அனஸ் இவங்க முகமது இப்னு சீரின்றது எல்லாம் சொன்னாங்க, நான் போக மாட்டேன், எனக்கு கடன் தந்தவர் என்ன என்ன செய்யணும் போக சொல்லணும், அந்த ஹுக்கும் அங்கேயும் போயிருந்தாங்க, எனக்கு கடன் தந்த அந்த கடன் தந்தவர் இருக்கிறாரல்ல அந்த மனிதர், அவர் எனக்கு உத்தரவு தந்தால் தான் நான் என்ன செய்வேன் போவேன் என்று சொன்னதும் அவரும் உத்தரவு கொடுத்து சிறையிலிருந்து வெளியே வந்து நேரா போனாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குளிப்பாட்டினாங்க, கவனிட்டாங்க, தொலை வச்சாங்க, அடக்கம் செஞ்சாங்க, வீட்டுக்கு தன்னுடைய வீட்டை கூட ஏறிட்டு பார்க்கல, திருப்பி நேரம் சிறைக்கு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தூய்மையானவர்களாக இருந்தார்கள். கடைசி நாளடைவிலே அவர்களுடைய இதுகள்லாம் விற்கப்பட்டு ஒரு வகையாக கடனை அடைத்து முடிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். 77 ஆண்டு காலங்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்த செய்தினா முகமது பின் சீரின் ரதியல்லாஹு தாலானுகு அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு நிறைந்த தொண்டை தந்திருக்கிறார்கள். 77 ஆண்டு காலங்களில் பிந்திய ஆண்டு காலங்கள் அவர்கள் முழுமையான இந்த தீனுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக அவங்க திகழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய சமூகம் போய் அவர்கள் சேர்ந்து விட்டார்கள். சமூகம் சேர்ந்ததற்கு பிறகு ஹப்சா பிந்து ராஷித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் மர்வானுல் மஹ்மலி என்று ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு நல்ல சாலிஹான மனிதர். இந்த செய்தி அறிவிக்கிறது ஹப்சா பிந்து ராஷித்ங்கிற ஒரு பொம்பளை அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சாலிஹான மனிதர் ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப தாகத்துல அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறதுல ரொம்ப சரியான ஒரு மனுஷன், மர்வானுல் மஹ்மலின்னு அவருடைய பேர். அவர் வந்து என்ன ஒரு நாள் சுகமில்லாம ஆவி அவர் மூத்தாயிட்டார். அப்ப அவனுடைய குடும்பத்தார்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க, நாம என்ன இப்படி நாங்களும் கூட கவலைப்பட்டோம், ஒரு சாலிஹான மனிதரை இறந்து விட்டோம் என்று. ஒரு நாள் அந்த மர்வானுல் மஹ்மலி அவங்கள நாங்க என்ன செஞ்சேன், கனவுல கண்டேன், கனவுல கண்டு கேட்டேன், யா அபா அப்துல்லா மா சனாகபிக்கு ரப்புக்கு, உங்களுடைய ரப்பு அல்லாஹ் உங்களை என்ன செஞ்சான். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் என்ன மன்னிச்சு சொர்க்கலோகத்துல அதுஹலனியல் ஜன்னா, சொர்க்கலோகத்துல எங்களை நுழைச்சிட்டான். சும்மாதா பின்பு என்ன, சும்ம ருஃபியத்து இலா அஸ்ஹாபில் யமீன், அஸ்ஹாபில் யமீன் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களோடு அல்லாஹ் என்ன சேர்த்து வைத்தான். சும்மாதா அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டேன், சும்ம ருஃபியத்து இல் முகர்ரபீன், முகர்ரபீன்கள் அல்லாஹ் என்ன ஆக்கிட்டான் என்று மர்வானுல் மஹ்மலி என்னுடைய கனவுல என்ன செஞ்சாங்க அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்ட போது நான் கேட்டேன். இந்த பொம்பளை சொல்றாங்க, ஹப்சா பிந்து ராஷித் சொல்றாங்க, நான் அவர்களிடத்துல கேட்டேன், போய் அல்லாஹ் உங்களை ரொம்ப நெருக்கமானவர்கள் அதை சேர்த்து வச்சுட்டான்னு சொன்னீங்களே, அங்க வேற யாரையாவது நீங்க பாத்தீங்களா? ஆமா பேத்தேன், நான் அறிந்த பல பேர் இருக்கிறாங்க, குறிப்பாக ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் அங்க இருந்தாங்க, அவங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது ஹசனுல் பஸ்ரி ரதியல்லாஹுத்தன் அவர்களையும் முகமது பின் சீரியன் அவர்களையும் நான் பார்த்தேன்னு குறிப்பிடுறாங்க. ஆக முகர்ரபீன்களில் ஒருவராக திகழ்ந்தவர்கள் தான் சீனா முஹம்மது இப்னு சீரின் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பதை இந்த வரலாற்று செய்தியின் வாயிலாக நாம் புரிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அந்த நல்லடியார்களை நாமும் நேசித்து அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி நடப்போமாக. அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாளிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.